திமுக பிரமுகரை கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி அரை நிர்வாணப்படுத்தி தாக்கிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டு தற்போது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதியழகன், இந்த வழக்கின் பின்னணியை சொல்லலாம், என்ன நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவின் பொழுது கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி திமுக பிரமுகரை தாக்கி அரை நிர்வாணப்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் ஜாமீன் கோரி ஜார்க்கண்ட் நீதிமன்றம் மற்றும் சென்னை மாவட்ட நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவானது இன்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜெயக்குமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று பாதிக்கப்பட்ட நபர் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. ஆனால் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்படாது. பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் கொடுக்கலாம் என்றும் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு இந்த வழக்கில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறார். அதாவது திருச்சி மாவட்டத்தில் அவர் 2 வாரங்களுக்கு தங்கி இருக்க வேண்டும். மேலும் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அவர் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் காலை ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 2 வாரங்களுக்கும் அவர் சென்னைக்கு வரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கூறி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தற்பொழுது திமுக பிரமுகரை தாக்கிய வழக்கில் ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், திமுக பிரமுகரை தாக்கிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில அவருக்கு விடுதலை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அது குறித்த தகவல் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? விடுதலை தற்பொழுது பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த நில அபகரிப்பு புகார் தொடர்பான வழக்கில் தற்பொழுது அவர் சிறையில் இருக்கிறார். அந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்தால் மட்டுமே தற்பொழுது ஜெயக்குமார் வெளியில் வர முடியும். மொத்தம் 3 வழக்குகள் ஜெயக்குமார் மீது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. திமுக பிரமுகரை தாக்கியது மற்றும் போராட்டம் நடத்தியது மற்றும் அந்த நில அபகரிப்பு புகார். அதில் அந்த போராட்டம் தொடர்பான வழக்கில் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது. 2வது வழக்கான இந்த திமுக பிரமுகரை தாக்கிய வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த நில அபகரிப்பு வழக்கில் இன்னும் ஜாமீன் வழங்கப்படாததால் அந்த வழக்கிலும் ஜாமீன் கிடைத்தால் மட்டுமே ஜெயக்குமார் தற்பொழுது சிறையில் இருந்து வெளியே வர முடியும். மதியழகன், தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் தரப்பில்? ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் கூட நிபந்தனை ஜாமீன் வழங்கலாம் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் சென்னையில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சென்னையில் இருந்தால் தேவையற்ற சச்சரவுகள் மீண்டும் ஏற்படும், சாட்சியை கலைப்பதற்கு போன்ற வாய்ப்புகள் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் அவருக்கு வேறு மாவட்ட காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கலாம் என்று கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் அவர் 2 வாரங்களுக்கு தங்கியிருக்க வேண்டும், திருச்சியை விட்டு அவர் வெளியேறக்கூடாது, குறிப்பாக அவர் சென்னைக்கு வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் வாரத்தினுடைய திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அவர் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் ஆஜராகி தினசரி காலை அவர் கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 3 நாட்களும் அவர் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் அவர் திருச்சியில் தான் இருக்க வேண்டும். சென்னைக்கு வரக்கூடாது என்ற கண்டிப்பான உத்தரவை பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் தினசரி கையெழுத்திட உத்தரவிட வேண்டும், அப்பொழுதுதான் அவர் திருச்சியை விட்டு வெளியில் வரமாட்டார் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஜெயக்குமார் தரப்பை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் கையெழுத்திட உத்தரவிட்டால் போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 3 நாட்கள், அதாவது திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் கையெழுத்திட நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மீதம் இருக்கும் நாட்களிலும் ஜெயக்குமார் சென்னைக்கு வரமாட்டார் என்று அவரது வழக்கறிஞர் சார்பில் நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் வாரத்தில் 3 நாட்கள் ஜெயக்குமார் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதியப்பட்டிருந்த 3 வழக்குகளில் 1 வழக்கில் தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இல்லம் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில திருச்சியில அவர் இருந்து கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜெயக்குமார் தரப்பிலிருந்து ஆட்சேபம் தெரிவிக்கப்படலையா?
காவல்துறை தரப்பை பொறுத்த வரைக்கும் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வேண்டுமானால் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் சென்னையில் இருக்கக்கூடாது, வெளி மாவட்டத்தில் இருக்கலாம் என்றுதான் தெரிவிக்கப்பட்டது. அதை எந்த மாவட்டம் என்று பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. திருச்சியா கடலூரா போன்ற பல்வேறு வாதங்கள் நடந்த நிலையில் தற்பொழுது திருச்சி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் அவர் தினசரி கையெழுத்திட வேண்டும் என்று கோரப்பட்டது. ஆனால் அவருக்கு அதிமுக சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது என்றால் தினசரி வேண்டாம், வாரத்தில் 2 நாட்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை. ஆனால் இதற்கு காவல்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அனைத்து நாட்களிலும் தான் அவர் கையெழுத்திட வேண்டும் என்று வாதிடப்பட்டது. ஆனால் ஜெயக்குமார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதிகள் அதை 3 நாளாக மாற்றி உத்தரவிட்டு இருக்கிறார். 3 நாட்களிலும் அவர் காலையில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். மற்ற நாட்களில், அதாவது திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை தவிர அவர் இதர நாட்களிலும் அவர் திருச்சியில் தான் தங்கியிருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டால் ஜாமீன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல நீதிபதி மற்றொரு கேள்வியும் எழுப்பினார், இந்த 3 நாட்கள் ஜாமீன் வழங்கினால் இதர நாட்களில் அவர் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமே என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஆனால் ஜெயக்குமார் தரப்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு இல்லை, நிச்சயமாக நாங்கள் இதர நாட்களிலும் சென்னைக்கு வரமாட்டோம், அதை நாங்கள் உறுதியாக நீதிமன்றத்திற்கு ஒரு உறுதியாகவே அளிக்கிறோம். ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த 3 நாட்களுக்கு மற்ற நாட்களிலும் திருச்சியிலேயே இருப்பார், சென்னைக்கு வரமாட்டார் என்று உறுதியளிக்கப்பட்ட பின்னர் தான் நீதிபதி இதை உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்.